ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ஜெசிந்தா பீட்டர் குடும்பத்தினர், திருமதி ஜெசிந்தா பீட்டர் அல்போன்ஸ் இவரின் ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டி, ஜோஸ்பின் குடும்பத்தினர் விருகம்பாக்கம், இன்ஃபென்ட் ஜூட் இன்று இவரின் பிறந்தநாள் நன்றியாகவும், தேவத்தாயிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மற்றும் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி, பி ஜேம்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், எல்லோருக்கும் இறையாசிர் கிடைக்கவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மே மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாதாவின் மாதம் என்று அழைக்கப்படுகிற மாதாவுக்கு வணக்க மாதம் எடுத்து வணங்கி மகிழ்ந்து புகழ்ந்து போற்றுகிற அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அன்னையினுடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக மாறும்படி நமது குற்றங்களை பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியாவழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமே. மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்தசேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்துதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிறகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் தின் முன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 15-18 தொடங்கி 21 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாய் இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது.
பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உலகம் உங்களை வெறுக்கும், உலகம் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதால், நீங்கள் கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை விழுமியங்களை நம்புகிறீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதை வாழ்கிறீர்கள் என்பதால் உலகம் உங்களை வெறுக்கும். ஏன் தெரியுமா? உங்களை வெறுக்கும் முன்பே இந்த உலகம் என்னை வெறுத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் வெறுக்க வேண்டும்? ஏன் இயேசுவை, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை, இயேசுவின் நற்செய்தியின் விழுமியங்களை இந்த உலகம் வெறுக்க வேண்டும்? ஏனென்றால் ஒரு தொடர் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. A constant struggle. என்ன இந்த போராட்டம்? உலக மதிப்பீடுகளுக்கும் கடவுளுடைய இயேசுவினுடைய மதிப்பீடுகளுக்கும் இடையே இந்த உலகத்திலே ஒரு தொடர் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இயேசு மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் இந்த உலகம் உங்களை அன்பு செய்யும், நேசிக்கும். ஆனால் உங்களை நான் என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய சீடர்களாக இந்த உலகத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதனாலேதான் இந்த உலகத்தை நீங்கள் சாராதவர்கள் என்பதனால்தான், இந்த உலக மதிப்பீடுகளின்படி நீங்கள் வாழாதவர்கள் என்பதனால்தான் உலகம் உங்களை வெறுக்கிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, இந்த இறை வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். இறை தந்தை, தந்தையாகிய கடவுள் இந்த உலகை அன்பு செய்வதனுடைய அடையாளமாகத்தான் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். இயேசு தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அன்பின் பொன் விதியைத்தான் இயேசு கற்றுத்தந்தார். இந்த உலக மதிப்பீடுகள் என்ன கற்றுத்தருகிறது? பொருட்கள் மீது நமக்கு பேராசை, இன்னும் வேண்டும், இதை சேர்க்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், ஒரு வீடு, இரண்டு வீடு, இந்த கார், அந்த வாகனம் என்றெல்லாம் பொருட்கள் மீது பேராசை கொண்டு வாழுகிற, சேர்த்து கொள்ள வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்கிற தனியாத ஆவல், அதே போன்று போட்டி மனப்பான்மை, எல்லாவற்றிலும் நான் தான் வெற்றி பெற வேண்டும், நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்கிற, வெற்றி வெற்றி என்று வெறித்தனமாக வாழுகிற போட்டி மனப்பான்மை,
அதிகார ஆசை, அதிகாரத்தின் மீது மோகமும் வெறியும் கொண்டு வாழுகிற தன்மை, வாழ்விலே உயர் தகுதி பெறுகிற ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிறோம், வாழ்க்கையிலே உயர்ந்த தகுதியை நிலையை பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஓடிக்கொண்டே எதையும் செய்ய, எதையும் இழக்க, எந்த தவறையும் செய்ய தயாராகி கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் வெறுப்பு, கோபம், பழிவாங்குதல், இவையெல்லாம் உலகின் மதிப்பீடுகள், இருளின் மதிப்பீடுகள். இந்த மதிப்பீடுகளுக்கும் உலகிலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்து விட்ட நம்முடைய தலைவருடைய மதிப்பீடுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். நம்முடைய தலைவர் இயேசு சொல்லுகிறார் மலைப்பொழிவிலே, யார் யார் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிற போது, என் பெயரின் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படுகிற போதெல்லாம் நீங்கள் பேறு பெற்றவர்கள். என் பெயரின் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் உங்களுக்கு முன்பாகவே, உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினர்களையும் இந்த உலகம் அப்படித்தான் நடத்தியது. அவர்களையும் இந்த உலகம் அப்படித்தான் துன்புறுத்தியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருக்கும். சிலுவையும் கிறிஸ்துவும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதேபோல கிறிஸ்தவர்களும் சிலுவையும், கிறிஸ்தவர்களும் துன்பங்களும் பிரிக்க முடியாத அளவிலே இணைந்திருக்கிறோம். இந்த இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையையே செய்து கொண்டு சென்றார், அன்பே உருவாக இருந்தார். அப்படிப்பட்ட இயேசுவையே சிலுவையிலே அறைந்து கொன்ற உலகம் இந்த உலகம். அவரை தலைவராக கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை, துயரங்களை, ஏச்சுக்களை, அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது என்று இயேசு ஆண்டவர் நம்மை இறை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற போதே வாழ்ந்த அருட்தந்தை ஸ்டாங் சுவாமி பழங்குடி மலைவாழ் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய குரலாக ஓங்கி ஒலித்த அந்த அருட்தந்தை எத்தனை துன்பப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி குடிக்க தண்ணீர் கூட குடிக்க முடியாத நிலையிலே, குவளையை பிடிக்க முடியாத நிலையிலே அதை உறிஞ்ச ஒரு ஸ்ட்ரா கொடுக்க கூட மறுத்த இந்த நிலையை நாம் அறிவோம். அவர் சிறையிலே இறந்து போன அவலத்தை நாம் அறிவோம். புனித தேவசகாயம் இயேசுவை அவரது விழுமியங்களை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தனை துன்புற்றார் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கும் நம்முடைய இந்திய நாட்டிலும் காந்தமால் பகுதியாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு ஆண்டாக, ஓராண்டளவாக எரிந்து கொண்டிருக்கிற மணிப்பூராக இருக்கட்டும், இங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக, அவரது சீடர்கள் என்பதற்காக தொடர்ந்த துன்பங்களை, சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, எரித்து கொல்லப்படுகிற அந்த அவல நிலையை, துன்ப நிலையை நாம் என்றைக்கும் அறிந்திருக்கிறோம். எனவே இன்னும் சிறிது நேரத்திலே இந்த திருப்பீடத்திலே அப்பத்தின் வடிவிலே உடைபடுகிற நம் ஆண்டவர் இயேசு அன்பைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த மக்களாக வாழத்தான் அன்னை மரியாவும் நம்மை அழைக்கிறார். தாயை போல பிள்ளைகள் அல்லவா, நம்முடைய தாயை போல அவரது அன்பு மகன் இயேசுவுக்காக, இறை தந்தைக்காக நாம் துன்பங்களை தாங்கவும் தயாராக இருக்கிற இறை நம்பிக்கை கொண்டவர்களாக,
அன்போடு அந்த அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற, அன்பை செலுத்துவதை எந்த சூழலிலும் நிறுத்திவிடாத அன்பின் மக்களாக வாழ ஆண்டவர் இயேசுவிடம் அன்னை மரியா வழியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். பலிபீடத்தில் வைத்தேனை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும், பலிபீடத்தில் வைத்தேனை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமீன். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் உங்கள் அனைவருடைய தாராள ஜப உதவியோடும் பொருள் உதவியோடும் மாதாவின் மகிமைக்கென எழில் மிகு பேராலயம் ஒன்றை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த பேராலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் பெசன் நகர் அன்னையின் பெயரால் இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தாய் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் தொடர்ந்து தன்னுடைய பாசமிகு பரிந்துரையால் பாதுகாக்க அரவணைத்து ஆசியை வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய எளிய ஜபங்களை எளிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து இறைவனது ஆசி அன்னையினுடைய பரிந்துரை உங்களுக்கு இருக்க ஜபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி ஜெசிந்தா பீட்டர் குடும்பத்தினர், திருமதி ஜெசிந்தா பீட்டர் அல்போன்ஸ் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி, ஜோஸ்பின் குடும்பத்தினர் விருகம்பாக்கம், இன்ஃபென்ட் ஜூட் இன்று இவரின் பிறந்தநாள் நன்றியாகவும், தேவத்தாயிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மற்றும் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி, பி ஜேம்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், எல்லோருக்கும் இறை ஆசீர் கிடைக்கவும் வேண்டி,